பொறியியல் படிப்புகளுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கிய நிலையில் முதல் நாளில் 20,097 பேர் விண்ணப்பித்துள்ளனர். பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியான சூழலில் நடப்பாண்டில் பிஇ, பிடெக், பிஆக் படிப்புகளில் மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு திங்கட்கிழமை தொடங்கியது. மாணவ மாணவிகள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்றும் அடுத்த மாதம் 6 வரை விண்ணப்பிக்க அவகாசம் வழங்கப்படுவதாகவும் தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் தெரிவித்தது. அதன்படி www.tneaonline.org அல்லது www.dte.gov.in என்ற இணையதளங்கள் வாயிலாக விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம். இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாதவர்கள் மாவட்டங்களில் உள்ள பொறியியல் சேர்க்கை சேவை மையத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் முதல் நாளில் 20,097 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாகவும், 5,812 பேர் கட்டணம் செலுத்தியதாகவும், 1,519 மாணவர்களின் சான்றிதழ்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. விவசாய பணிகளுக்கு தடையின்றி 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் மின்வெட்டு என்பது எழுதப்படாத விதியாக இருப்பதாக விமர்சித்துள்ளார். மேலும் விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்காததால் விவசாய பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தமது தலைமையிலான அதிமுக அரசு விவசாய பம்ப் செட்டுகளுக்கு 2021 ஆண்டு ஏப்ரல் 1 தேதி முதல் 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்கியதாகவும், தற்போது விவசாயத்திற்கு 24 மணி நேரம் வழங்க வேண்டிய மும்முனை மின்சாரத்தை திமுக அரசு 8 மணி நேரம் மட்டுமே வழங்கி வருவதாகவும் இபிஎஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் லோ வோல்டேஜ் போன்ற குறைந்த மின்னழுத்தத்தில் மின்சாரம் வழங்கியதால் பாதிப்பு ஏற்படுவதாகவும், லோ வோல்டேஜில் மின்சாரம் வழங்கக்கூடாது எனவும் இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். எனவே இந்த விவகாரத்தில் அலட்சியம் காட்டாமல் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் தடையின்றி 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரத்தை வழங்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.